ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை நல்லா மனமனன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் வெயிட் லாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது சீரகம் தான் எடுத்துக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் சீரகம் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு சீரகம் வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. சீரகத்தை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் கூட்டணும், அதாவது தூங்க போகிறக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில் சீரகத்தை ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஊற வச்சுட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் ஃப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நம்ம ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கக்கூடிய பண்பு வந்து இந்த சீரகத்துக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது இஞ்சி தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. காரத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கொழுப்புகளையும் வந்து கரைக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பொருள். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். இதோட தோலையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். அதையும் குட்டி குட்டி பீஸாக இப்போ இஞ்சியவும் கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கொழுப்புகளையும் வந்து கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். கை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கொழுப்புகளையும் வந்து கரைக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொழுப்புகளை வியர்வை மூலிமா கரைத்து வெளியேற்றி கொடுக்கக்கூடியது அப்படின்னே இந்த மஞ்சத்தூளை சொல்லலாம். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தான் ஆட் பண்ண போகிறோம். மல்லி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொழுப்புகள் மீண்டும் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹைலைட்டானது. அடுத்து இது கூட சோம்பு தான் ஆட் பண்ண போகிறோம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, இந்த மஞ்சத்தூள் இந்த மணிக்கு தான் நமக்கு வேகமாக கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடியது. சிறுநீர் மூலிமா கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி வெளியேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஞ்சு பொருட்கள் தான் இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொருளை இது கூட சேர்த்து நம்ம எடுத்துக்கிறப்ப ரொம்பவே நல்லது. அது என்ன பொருள் அப்படிங்கிறத கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேனலை நான் ஒரு 1.5 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பேனலை நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டோம். அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா 2 நிமிஷம் சீரகத்தோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கட்டும். இப்போ நல்லா சீரகத்தோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்து சோம்பு அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். நல்லா அதுவும் 2 நிமிஷம் எசன்ஸ் உள்ளே இறங்கட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மல்லி
ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் அதோட எசன்ஸும் உள்ளே இறங்கி கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்குள்ளே இறக்கி வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாத்திரத்துக்குள்ளே இறக்கி வச்சாச்சு. இதை ஒரு கிளாஸில் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு எடுத்தாச்சு. இதுக்கு லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஆப்பிள் சீடர் வினிகர் தான். இது வேகமாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வாங்கி நம்ம வீட்டில் வச்சு 1 மந்த் நம்ம தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ரொம்பவே நல்லது. வேகமாக உடல் எடையை வந்து குறைச்சி கொடுக்கும். இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம அந்த ஆப்பிள் சீடர் வினிகர் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும். இந்த அளவுக்கு மட்டும் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சொன்ன மாதிரி டீ காஃபிக்கு பதிலாக வெறும் வயத்தில் இந்த ட்ரிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு 1 லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு 1 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.